ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேலைகளை எப்படி நம்ம ஈஸியாக சுருக்கமாக செஞ்சு வச்சுக்கிட்டா, எப்படி தேவைக்கு ஏற்ப நம்ம அந்த டைமில் சுருக்கமாக வேலை முடித்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சமையல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினுடைய நன்மைகள் எல்லாருக்குமே தெரியுங்க. தெரியாதவங்களுக்கு நான் ஒரு வீடியோவை பதிவிட்டுருக்கேன், ஸோ அதை போய் பாருங்கள். வெயில் நேரத்தில் எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இன்றைக்கி பாதாம் பிசினை ஊற வைக்க மறந்துட்டோன்னா அவ்வளோதான், நம்ம வயிறு வலி வந்தாலும் சரி வேறு எதுக்கு இருந்தாலும் சரி அவஸ்தப்படணும். நோம்பு நேரத்தில் இது ரொம்ப பயன்படுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்சியில் நம்ம குறைப்பாக அரைச்சி நொறுக்கு, அதாவது நொய்யரிசின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஓட்டி வச்சுக்கிட்டோன்னா நம்ம டக்குன்னு ஊற வச்சா ஒரு ஹாஃப் அன் ஊறிடுவோங்க. அந்த அளவுக்கு நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா இந்த பாதாம் பிசின் ரொம்ப பயன்படும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அகர் அகர் சொல்லுவாங்க, கடல் பாசின் வாங்க, நிறைய சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, இதுக்கு ஏகப்பட்ட பேர்கள் இருக்குங்க. அதில் தெரிஞ்சது எனக்கு கடல் பாசி அகர் அகர் தாங்க. ஸோ இதை வந்து இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, அப்படியே பேக்கெட்டோடு வைக்கும்போது அந்த பிளாஸ்டிக்கோட இது வந்து நம்மளுக்கு பாய்சனாக மாறக்கூடிய தன்மை இருக்குங்க. ஸோ அப்படி வைக்காமல் இது போல் நீங்கள் பொடி பொடிசாக கட் பண்ணி ஒரு சில்வர் பாக்ஸில் ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தேவைக்கு ஏற்ப நம்ம அப்பப்போ கொஞ்சம் எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஈஸியாகவும் சீக்கிரமாக நம்மளுக்கு குயிக்காக வேலை முடியுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு சீனி, ரெண்டு ஏலக்காய் சேர்ந்து மிக்சியில் ஆட் பண்ணியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் அதே கப் அளவு நான் அமுல்யா பால் பவுடர் எடுத்திருக்கேங்க. ஒரு கப் அளவு நான் பால் பவுடரும் இதில் சேர்த்துக்கிட்டேன். அதே கப் அளவு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, சோள மாவுன்னு சொல்லிட்டு, அந்த மாவை நான் அதே கப்பில் ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேங்க. இந்த மூணுத்தையும் நான் இதில் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு தேவையானது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சொல்லுவாங்க, வெனிலா எசன்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு ஹை ஃப்ளேவர் வேணுன்னா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கொஞ்சமாக போதுமான அளவு நான் சேர்த்துக்கிட்டேங்க. இதில் நிறைய பேர் வந்து ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, தயவுசெய்து ஃபுட் கலரில் இருக்கிற விளைவுகள் உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பதிலாக நான் வந்து மஞ்சள் தூள் இருக்குது பார்த்தீங்களா, பியூராக நான் வீட்டில் அரைச்சிருந்துங்க, அதை வந்து ஒரு சிட்டிக்கை போல் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கலர் கூடுதலாக வேணுனா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இல்லை குங்குமப்பூ இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் குறை குறைப்பாக ஓட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லோவில் பல்ஸ் மோடில் நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான கஸ்டர்ட் பவுடர் ரெடி ஆகிடுங்க. இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்கு, ஃப்ரூட் ஜூஸ் பண்ணுறதுக்கு, பால் பவுடர் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இது யூஸ் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுட்டு வீட்லேயே ஹெல்த்தியான கஸ்டர்ட் பவுடரில் அநேக ரெசிபி செய்யலாங்க. நான்காவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி எலுமிச்சைப்பழம் வாங்கி நிறைய பேர் வச்சுருவீங்க, நம்ம டக்குன்னு ஜூஸ் புளியணும் அப்படின்னு சொல்லிட்டு சோர்வாயிட்டு அப்படியே தூக்கி வச்சுருவோம், அது கருப்பாகி பழுத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி பழத்தை நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருக்கேன். ஸோ எல்லா பழத்தையும் பிழிஞ்சி இன்றைக்கி நான் ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி சிட்ரிக் ஆசிட் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், பழங்கள் காய்கறிகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள், அதுதாங்க நல்லது. இப்போ நான் அதை கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டேன். இந்த அளவு ஜூஸ் வந்திருக்கு. நம்ம டக்குன்னு ஜூஸோ இல்லை நம்ம எது வேணாலும் இதில் நம்ம லெமனில் ரைஸோ ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ நம்மளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ லெமன் பிழிஞ்சிட்டு அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நான் ஊறுகாய் போட போகிறேங்க. ஸோ அதில் நம்ம தூக்கி போட வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம அரைகுறையாக தான் இன்றைக்கி பிழிஞ்சிருக்கனால அதில் புளிப்பு தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், சிட்ரிக் ஆசிட் உள்ள ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிளாஸ்டிக்கில் சேர்க்கும்போது அது பாய்சனாக ரெடியூஸ் ஆகுங்க. ஸோ நம்ம கண்ணாடி பாட்டிலில் சேர்க்கும்போது எப்போவுமே ஹெல்த்தியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இல்லைன்னா ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி அந்த பாட்டிலில் நான் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப கல் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஷேக் பண்ணி இன்றைக்கி நான் இதை கொண்டு போய் வெயிலில் வைக்கிறேன். நல்லா ஊறின அப்புறம் நம்ம தேவைக்கு ஏற்ப தாளிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா புளி, புளி தாங்க நம்ம சமையல் அடுப்புக்கிட்ட வந்துட்டு ஐயோ என்ன செய்யணும்னு தோணும்போது புளியை ஊற வைக்க மறந்துட்டுனா அது கரைக்கிறதுக்குள்ளேயோ ஒரு பாடாயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் டென்ஷனே வேண்டாமல் இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ப நீங்கள் புளியை எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி புளியெல்லாம் அலசிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தேன், அந்த தண்ணியோடு இன்றைக்கி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. சக்கை வரும்போது அதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ இதை தூக்கி நம்ம அப்படியே ஊற்றிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க. Thank you.
நல்லா புளி ஆறினதும் குக்கர்லே வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நீங்கள் வந்து பேஸ்ட் பதத்தில் கரைச்சிக்கோங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து வைக்கக்கூடாது, ஒரு ஃபில்ட்ரு போட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன்னா தேவைக்கு நம்மளுக்கு அந்தந்த டைமில் ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக நம்ம அந்த பேஸ்ட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஹார்டு தான், ஆனால் ஒரு நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டைமும் மிச்சமாகுங்க. அதுவும் இப்போ நிறைய எல்லாமே வந்து நிறைய பேர் நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நோன்பு வைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எனக்கு அந்த அளவு புளியில் இந்த அளவு திக்னஸ் கிடைச்சது. இன்னும் கரைக்க முடியாமல் இருக்கிறதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரசத்துக்கு, அந்த மாதிரி தேவைக்கேற்ப. அடுத்தது நம்மளுக்கு தேங்காய் தாங்க. தேங்காவை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துருவி ஒரு பூ போல் வரும். அந்த பூவை ஒரு பாக்ஸில் நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரண்ட்டே இல்லைன்னா கூட கவலை வேண்டாங்க. வெங்காயம் தக்காளி வெட்டி போட்டு தேங்காய் பூவை தூவி நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா கூட நம்ம தேங்காய் அரைச்சி தான் ஊற்றணும் அப்படின்னு சூழ்நிலை உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த தேங்காவை ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா லிக்விடாக அதாவது திக்கான பாலாக எடுத்து ரெடி பண்ணி ஐஸ் கியூப் ட்ரே இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு நீங்கள் கியூப்ஸாக மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட கரண்ட் இல்லைனாலும் அவசரத்துக்கு நம்மளுக்கு தேவைனாலும் அந்த கியூப்ஸ் எடுத்து லிக்யூடாக மாற்றி குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரியும் ட்ரிக்ஸ் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் வீட்டில் நம்ம வாங்கி வச்சு சில நேரம் சாப்பிட பிடிக்காமல் அப்படியே வச்சுருவோம், வாழைப்பழம்லாம் வேஸ்ட் ஆகிடும். ஸோ வாழைப்பழம் வேஸ்ட் ஆகும்போது நீங்கள் என்ன செய்யலான்னா கருகிற மாதிரி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது சாப்பிட பிடிக்காது, அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து நீங்கள் கூட விரும்பி சாப்பிடுவீங்க. ஸோ இன்றைக்கி நான் நேந்திரப்பழம் தான் எங்கள் வீட்டில் பேலன்ஸ் இருந்தது. அதை என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி நான் ஒரு பேன் எடுத்து நெய் ஊற்றிக்கிட்டேங்க, இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குழந்தைங்களுக்கு இது பனானாவான்னு தெரியாத அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. ஒரு முறை பனானா மிச்சம் ஆச்சுன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, மறுபடியும் அதை திருப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேங்க. பாருங்கள், இப்போ பார்க்கும்போது அது பனானாவான்னு சொல்லிட்டு உங்களுக்கே டவுட் வரும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போதே எம்மியாக ஸ்மூத்தியாக சாஃப்ட்னஸாக இருக்குங்க, இந்த அளவுக்கு நம்மளுக்கு பனானா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க, அதாவது எல்லா இடமும் பரவுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அது கொஞ்சம் லிக்விட் ஃபார்ம் ஆகும், அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்படியே கைவிடாமல் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கறியை விட்டுறக்கூடாது. எனக்கு லைட்டாக ஒன்றும் பாதியமாக கரிஞ்சிட்டு அப்புறம் நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டர்ட் பவுட்ரோ இல்லை பாதாம் பவுட்ரோ சேர்த்துக்கலாங்க. சூப்பரான எம்மியான பனானா ரெடி ஆயிட்டு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளை ஒரு வீடியோ சந்திப்போம், பாய்.